தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டின் பொது காலம் 17 ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இறைவன் இன்றைய வாசகங்கள் மூலம் பொறுமை, இறை நம்பிக்கை மிக அவசியமானது என்பதை கற்றுத்தருகின்றார். பொறுமை கடலிலும் பெரியது என்று கற்றிருக்கின்றோம். ஆனால் நாம் பல தருணங்களில் பொறுமை மறந்து விடாமுயற்சி போன்ற பண்புகளை மறந்து விடுவதால் நம் வாழ்வு தடம் புரண்டு விடுகிறது. இறை நம்பிக்கை வாழ்விலும் அன்றாட சவால்களை எதிர்கொள்வதிலும் பொறுமையும் விடாமுயற்சியும் கைகோர்த்து செல்லும் பொழுது தான் நமது வாழ்வு பயனுள்ளது வாழ்வாகிறது. பொறுமையும் விடாமுயற்சியும் இழப்பதால் தான் இன்று நம்முடைய குடும்பங்களில் விரிசல்கள் அதிகரிக்கிறது. எனவே நம் குடும்பங்களில் காணப்படுகின்ற வேறுபாடுகளை பெரிதுபடுத்தாமல் அவற்றை புரிந்து கொள்ள முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்பு தாங்கி வாழ்வதால்தான் கிறிஸ்துவ சாட்சிய வாழ்வு அடங்கியுள்ளது என்ற உண்மையை உணர்ந்து கொள்பவர்களாக இத்திருப்பலியில் பங்கேற்போம். இறையாசீர் பெறுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாக இன்று முதற்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் முது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கு நிலிசா வழியாக கற்பித்தீர். முது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோ பிள்ளை நாளின் மேல் தெளிப்பேர் ஆண்டவரே, நான் தூய்மையவே, நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையவே.
இறைவா உமது இறக்க பெருக்கிற்கு ஏற்ப என் மேல் இறக்கம் கொள்வே. ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர் ஆண்டவரே, நான் தூய்மையாவே. நீரே எம்மை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல என்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமே. ஈசோ புள்ளினால் என்மேல் தெளிப்பீர் ஆண்டவரே, நான் தூய்மையாவே. நீரே என்மை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனதோக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக சரி எல்லாம் அல்ல தந்தையம் இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இறைவா, இறைவனில் செம்மறியே, தந்தையில் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரி எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூயாவியாருடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவனீரே. ஆமே, மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரே, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகும் வழிகாட்டியாகும் நாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளோம். நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றி கொள்ள, நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த நீர் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம்.
தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 18:20-32 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்நாள்களில் ஆண்டவர் அபிரகாமை நோக்கி, சோதோம் கொமோராவுக்கு எதிராக பெரும் கண்டனக்குரல் எழும்பியுள்ளது. அவற்றின் பாவம் மிகவும் கொடியது. என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். அபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார். அபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது, தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால் அதில் இருக்கிற 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று. நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று. அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார். அதற்கு ஆண்டவர், நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது அபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைவாயிருக்கலாம். 5 பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க, ஆண்டவர், 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது அபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கே 30 பேரே காணப்பட்டால் என, அவரும், 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர், என் தலைவரே, உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரே காணப்பட்டால் என, அதற்கு அவர், 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, சினமடைய வேண்டாம். இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும். ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டும் காணப்பட்டால் என, அவர், அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில், ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். 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 ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம் தாழ் பணிவேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை
தாழ் பணிவே. ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீ. ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீ. உம் பேரன்பையும் உண்மையை முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கு மேலாகவும் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளேன். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தே. என் மனதிற்கு வலிமை அளித்தே. ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தே. ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தே. ஆண்டவரே நீர் உன்னதத்தில் உறைபவர், எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றே. ஆனால் செருக்குற்றோரை தொலைவிலிருந்தே அறிந்து கொள்கின்றேன். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றே. என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றே. ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீ. ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீ. உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பே. ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீ. ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீ. நாம் வாசகம். கடவுள் உங்களை அவரோடு உயிர்பெற செய்தார். புனித திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாம் 2 இறைவசனங்கள் 12-14 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் திருமுழுக்கு பெற்றபொழுது கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள். சாவிலிருந்து அவரை உயிர்த்தெழ செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களாயும் குற்றம் செய்பவர்களாயும் வாழ்ந்ததால் நீங்கள் இறந்தவர்களாயிருந்தீர்கள். கடவுள் உங்கள் அவரோடு உயிர் பெற செய்தார். நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து அருளினார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அவிழ்த்துவிட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணியடித்து அறவே ஒழித்துவிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 Hallelujah. Hallelujah, 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 Hallelujah. பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தா என அழைக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூகா எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பதினொன்றாம் அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு ஒரு இடத்தில் இறைவனை வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களில் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனை வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார். உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு. இரு நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார். அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்து கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டி கொண்டே இருந்ததால் அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்கள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்தனை உறுதி. இதோ கிறிஸ்துவின் நற்செய்தி. இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த மாதா டிவியின் அன்பு பக்தர்களே, முகையூர் மகிமை மாதாவின் திருத்தலத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டின் பொதுக்காலம் 17வது வாரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாம் இன்றைய நாளிலே இன்றைய இறை வார்த்தைகள் ஜபத்தின் முக்கியத்துவத்தையும் மாண்பையும் தேவையும் நமக்கு முன்வைக்கின்றன. முதலில் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன். எல்லாரும் ஜபிக்கின்றீர்களா? தினமும் ஜபம் செய்கின்றீர்களா? நாம் ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டும், ஒவ்வொரு வேளையும் ஜபிக்க வேண்டும். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஜெபிக்க வேண்டும் என்று அழைக்கின்றார். நாம் ஜெபத்தில் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது நமக்கு எந்தவிதமான தீங்கும் தீமையும் வராது. எனவே நம்முடைய வாழ்வின் மிக முக்கியமாக இருப்பது ஜெபம். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது ஜான் கிறிஸ்தோசம் சொல்கின்றார், புண்ணிய வாழ்வில் வாழ்வதற்கு ஜபத்தை விட மிக மேலானது எதுவும் இல்லை என்று சொல்கின்றார்.
நாம் புண்ணிய வாழ்வில் வாழ வேண்டுமென்றால் ஜபத்தை விட மேலானது ஒன்றுமில்லை. ஜபம் நம்முடைய கிறிஸ்து வாழ்வின் ஒரு ஆயுதம். பல நேரங்களில் நாம் எப்பொழுது ஜபிக்கின்றோம், நமக்கு துன்பம் வருகின்ற பொழுது, நமக்கு கஷ்டம் வருகின்ற பொழுது, நமக்கு தேவை ஏற்படுகின்ற பொழுது நாம் ஜபிக்கின்றோம். ஆனால் ஜபம் என்பது நம்மையும் நமது வாழ்வையும் ஐக்கியப்படுத்துவதுதான் ஜபம். எனவே நாம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வேளையும் நாம் இறைவனோடு ஜபிக்க வேண்டும். யாரெல்லாம் ஜபிக்கின்றார்களோ அவர்கள் என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். எனவே ஜபிக்கின்ற குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் ஜபத்தினுடைய அவசியத்தை நமக்கு முன்வைக்கின்றன. ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணி வாழ்விலே எப்பொழுதும் ஜபித்தார். பல புதுமைகள் செய்த பொழுது கூட, இறைவார்த்தை அறிவித்தபோது கூட அவர் ஓய்வு கெடுக்கின்ற பொழுதெல்லாம் ஜபம் செய்தார். விவிலியத்தில் பார்க்கின்ற பொழுது இயேசு எப்பொழுதெல்லாம் ஜபித்தார் என்றால், யோவான் நற்செய்தி 11:41 வாசிக்கின்றோம், தம் தந்தைக்கு நன்றி கூறி ஜபித்தார். தம் தந்தைக்கு நன்றி கூறி ஜபித்தார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது மார்க் நற்செய்தி 1:35 வாசிக்கின்றோம், விடியற்காலையில் கருக்களில் எழுந்து தனிமையாக ஜபித்தார். விடியற் அதிகாலையில் எழுந்து அவர் ஜபித்தார். மத்தேயு நற்செய்தி 14:23 வாசிக்கின்றோம், மலை மீது ஏறி ஜபித்தார். அப்போ இயேசுனுடைய வாழ்வில் பார்க்கின்ற பொழுது ஜபத்தினுடைய அவசியத்தை அவர் உணர்ந்ததனால் அவர் ஜபத்தில் இணைந்திருந்தார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது லூக்கா நற்செய்தி 6:12 வாசிக்கின்றோம், கண் விழித்து ஜபித்திருந்தார். இரவெல்லாம் கண் விழித்து ஜபித்திருந்தார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது எபேசருக்கு எழுதிய திருமுகம் 5:7 வாசிக்கின்றோம், அவர் கண்ணீர் சிந்தி ஜபித்தார். இவ்வாறு இயேசு அவர் ஜபமும் அவருடைய பணி வாழ்வும் ஒன்றாக இருந்ததை பார்க்கின்றோம். அவர் நன்மைகளை செய்வதற்கும் இறை வார்த்தையை போதிப்பதற்கும் புதுமைகள் செய்வதற்கும் அவருக்கு காரணமாக இருந்தது தந்தையோடு கொண்ட அந்த உறவு, ஜபம். எனவே ஜபம் என்பது ஏதோ பெரிய ஒரு பணக்காரன் வீட்டு முன்பாக நின்று பிச்சை கேட்பதல்ல, மாறாக ஒரு பிள்ளை தன் தாயிடம் பேசுவதைப் போல, பெற்றோரிடம் பேசுவதைப் போல நாம் இறைவிடம் பேசுவதுதான் ஜபம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு எப்பொழுதும் ஜபித்தார். நற்செய்தியில் வாசிக்கின்ற பொழுது தொடக்கத்திலேயே அவர் ஜபித்து கொண்டிருந்த பொழுது, அல்லது ஜபித்து முடித்துவிட்டு வந்த பிறகு இயேசுனுடைய சிலர்கள் இயேசுவுக்கு ஒரு கேள்வி கேட்கின்றார்கள். என்ன கேட்கிறார்கள்? எங்களுக்கு ஜபிக்க கற்றுத்தாரும். யோவானுடைய சிலர்கள் நாம் ஜபிக்கின்றார்கள், எனவே எங்களுக்கு ஜபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்ட பொழுது இயேசு அவர்களுக்கு ஒரு அருமையான ஜபசொலி கொடுக்கின்றார். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, முத ஆட்சி வருக அப்படின்னு சொல்லி அருமையான ஜபத்தை சொல்கின்றார். இந்த ஜபத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம். முதல் பகுதியை பார்க்கின்ற பொழுது தந்தையாம் இறைவனை பெயரை போற்றியும் அவருடைய இறையரட்சி வர வேண்டும் எனவும், இரண்டாவது பகுதியிலே நம்முடைய தேவைகளுக்காக ஜபிக்க வேண்டும் எனவும், நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு பெற வேண்டும் எனவும் இந்த ஜபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிக சிறந்த ஜபம். இதை நாம் ஒவ்வொரு நாளும் சொல்கின்றோம். ஒவ்வொரு திருப்பலியின் பொழுது இந்த ஜபத்தை நாம் சொல்லி ஜபிக்கின்றோம். எனவே இந்த ஜபம் சொல்லிக் கொடுத்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு இன்னொரு விளக்கமாக சொல்கின்றார். ஜபத்தினுடைய அவசியத்தை, எப்படி ஜபிக்க வேண்டும் என்பதையும் இயேசு ஒரு நிகழ்வை சொல்கின்றார். நண்பர் ஒருவர் இருக்கின்றார். அவருடைய நண்பர் திடீரென்று இரவு நேரத்தில் வந்து விடுகின்றார். அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும், அப்பம் கொடுக்க வேண்டும். எனவே அவரிடம் அப்பம் ஒன்றும் இல்லை. எனவே தனக்கு தெரிந்த ஒரு நண்பரிடம் சென்று, தன்னுடைய விருந்தாளியாக வந்திருக்கின்ற நண்பருக்கு உணவு கொடுப்பதற்காக அவரிடம் கதவை தட்டுகின்றார். எனக்கு 3 அப்பங்களை கடனாக கொடும் என்று கேட்கின்றார். அப்பொழுது உள்ளே இருக்கிற நண்பர் சொல்கின்றார், கதவு பூட்டி ஆயிடுச்சு,